தங்கத்தாமரை மலரே அத்தியாயம் 19. ஆளிலை தொட்டிலில் கண்ணன். புது திருமணம் முடித்தவர்கள் அடுத்து எதிர்பார்ப்பது பிள்ளை செல்வத்தை தானே. அதைத்தான் மணமக்களுக்கு பரிசாக வடித்திருந்தாள் கமலினி. போட்டோ ஃப்ரேமிலோ ஓவியமாகவோ வழங்க கொடுப்பவர்களோ வாங்குபவர்களோ செல்வத்தில் சாதாரணமானவர்கள் இல்லையே. எனவே இந்த ஆளிலை கண்ணன் தங்கத்தில் ஊஞ்சலாடினான். ஆம், ஆளிலையாக தங்கத்தகடுகள் தொட்டிலாக ஆட, அதன் நடுவே தங்கத்தகடுகள் பூசிய வெள்ளி குழந்தை கண்ணன் கால்கட்டை விரலை விரலெடுத்து வாயில் வைத்து கொண்டு ஊஞ்சலாடினான். அவனது மயில் தொகையும் மணிமாலையும் வெண்கற்களாக மின்ன மரகதம் ஒளிர்ந்த அவன் கண்களில் மழலையின் சினுங்கள் தத்ரூபமாக. ஆஹா, அற்புதம், சூப்பர், பெண்டாஸ்டிக் போன்ற புகழாரங்கள் பார்த்தவுடன் கூஸ்பம் கமலினி, ரொம்ப தேங்க்ஸ்பா இப்படி ஒரு அழகான கிஃப்ட்டுக்கு. பிரியமதா அவளை அணைத்து கொண்டாள். எப்படி இப்படி யோசிக்கிறீங்க கமலினி? இந்த பக்கத்து காத்து கொஞ்சம் உங்கள் பக்கமும் அடித்ததோ? விஸ்வேஸ்வரனை கை காட்டிவிட்டு கிண்டல் கலந்து பாராட்டினான் சுதாகர். இவன் ஒன்றுமே சொல்லவில்லையே. கமலினி எதிர்பார்ப்போடு விஸ்வேஸ்வரனை பார்க்க அவன் நுனிவிரலால் கண்ணனின் தொட்டிலை தள்ளிவிட்டு விளையாடி கொண்டிருந்தான். டேய் விஸ்வா, என்னடா பேசாமல் இருக்கிறாய்? சுதாகர் கேட்க, நீ வேறடா, நானே பேச்சு வராமல் ஸ்தம்பித்து போயிருக்கிறேன். நானாக இருந்தால் கப்புள்ஸ் ரிங் ஒன்றை உங்கள் இருவருக்கும் கிஃப்டாக கொடுத்து முடித்திருப்பேன். இந்த கிஃப்ட்டு வாவ், உனக்கு செம கிரியேட்டிவ் மைண்டு கமலினி. கஷ்டப்பட்டதன் பலனை இப்போது தான் அடைந்தால் கமலினி. தேங்க்ஸ் டு ஆல், கை குவித்து எல்லோருக்கும் நன்றி சொன்னாள். சரி சரி, குழந்தை கண்ணன் வந்தாச்சு, இனி அதற்காடுகளில் இறங்கலாமே. இளைஞர்கள் கூட்டம் ஒன்று புது தம்பதிகளை சுற்றி கொள்ள இவர்கள் மெல்ல மேடையிலிருந்து இறங்கினார்கள். வேண்டிய பணம் உடனுக்குடன் கிடைத்ததால் அத்தோடு தங்கம் வெள்ளி கற்களும் தேவைக்கேற்ப நம் பட்டறையிலிருந்து கொடுத்ததால் எளிதாக இதை செய்ய முடிந்தது சார். எப்படி செய்தா இதை? வெள்ளியில் கண்ணன் உருவத்தை மோல்டில் உருக்கி வார்த்து தங்கத்தகடுகளை மெல்லியதாக்கி மேலே பொருத்தி இருக்கிறோம். கற்கள் ஏடி கற்கள், கண்களுக்கு மட்டும் உயிரோட்டம் வேண்டுமென சிறு மரகதம். வேலைப்பாடுதான் அதிகமே தவிர விலை கட்டுக்குள் தான் ஆனது சார். யார் செய்தது? அது நான் தான் என ஆரம்பித்தவள் அவனது கூர்பார்வையில் நிறுத்தி என் அப்பா சார் உண்மையை உரைத்தாள். ஐடியா உன்னுடையது, செய்முறை அவருடையது, சரியா? சரிதான் சார். உன் அப்பா என்ன செய்கிறார் கமலினி? கமலினிக்கு அழுத்து வந்தது. அதை இன்னொரு நாள் சொல்கிறேனே சார், இப்போது எனக்கு மூடில்லை. அரை நாள் லீவ் சொல்லியிருந்தேன். குறை நாளும் லீவ் தந்தீர்களானால் வீட்டிற்கு போவேன். கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது. கமலினி சலிப்பாக பேசிக்கொண்டிருக்கும் போதே விஸ்வேஸ்வரன் தனது ஃபோனை எடுத்து அழுத்தினான். சரோஜா மேடம், கமலினி நாளை தான் வருவார்கள். ஒரு பர்ச்சேசிங்கிற்காக வெளியே போகிறோம். தானே லீவ் சொன்னான். மூஞ்சியை பாரு, இவனை யார் எனக்கு லீவ் சொன்னதாம்? அதுவும் இவனோடு பர்ச்சேசிங் போகிறேனாம். அந்த சரோஜா என்ன நினைப்பார்கள்? கமலினி முறைக்க அதனை கண்டுகொள்ளாமல் வா போகலாம். கார் கதவை திறந்தான். எங்கே? நான் லீவ் போட்டுவிட்டேன், வீட்டிற்கு போகப் போகிறேன். அதோ இருக்கிறது பஸ் ஸ்டாப், அங்கே போய் பஸ் ஏறிக்கொள்வேன். உனக்கு லீவ் கொடுத்த காரணம் என்னோடு வருவதற்காகத்தான். வா. அவள் தோல் பற்றி அழுத்தி காருக்குள் உட்கார வைத்தவன் சுற்றி போய் மறுபுறம் வந்து அமர்ந்து காரை எடுத்தான். இப்போது எங்கே? கமலினியோட எரிச்சல். சும்மா இவனோடு இப்படி ஊர் சுற்றி கொண்டே இருந்தால் நன்றாகவா இருக்கும்? நாம் நிகிதாவை மீட் பண்ண போகலாம் கமலினி. நீ அவளிடம் பேசிப்பார், அவளை கொஞ்சம் ஆராய்ந்து அவள் குணங்களை எனக்கு சொல்லு. நல்ல வேலை எனக்கு மனதிற்கு சரித்தபடி. அவங்க எங்கே இருக்கிறாங்க என்றாள். நிகிதாவிற்கு டேபிள் டென்னிஸில் இன்ட்ரெஸ்ட். இங்கே ஏதோ டென்னிஸ் கேம்ப் நடக்கிறதாம், அதற்காக இங்கே தான் தங்கியிருக்கிறாள். இன்று ஒரு போட்டி, அதற்கு என்னை அழைத்திருக்கிறாள். அங்கே தான் போய் பார்க்கப் போகிறோம். விஸ்வேஸ்வரனின் கார் ஒரு உயர்தர ஹோட்டலுக்குள் போனது. அங்கே அமைந்திருந்த டேபிள் டென்னிஸ் பகுதிக்குள் இருவரும் போனபோது அங்கே மேட்ச் நடந்து கொண்டிருந்தது. இரு பெண்கள் டேபிள் முன் பந்தடித்து கொண்டிருக்க அந்த பக்கம் கேலரியில் இருந்த சேர்களில் அமர்ந்து ஆடுபவர்களை கவனித்து கொண்டிருந்த நிகிதா இவர்களை பார்த்ததும் கையசைத்தாள். அமரும்படி செய்கை செய்துவிட்டு ஆட்டத்தை கவனிக்க ஆரம்பித்தாள். இவர்கள் இருவரும் எதிர் கேலரியில் அமர ஆட்டம் நடந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரம் ஆட்டத்தை கவனித்த கமலினி, இந்த விளையாட்டு எனக்கு தெரியாது. பந்து எதிராளியின் டேபிளில் ஒரே ஒரு முறை தான் பட வேண்டுமோ? கேட்டபடி திரும்பி பார்க்க விஸ்வேஸ்வரன் தன் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தான். யாருக்கு தெரியும்? தோள்களை குலுக்கினான். அந்த செட் பெண்கள் ஆட்டம் முடிந்ததும் அடுத்து நிகிதாவின் செட். நிகிதாவும் மற்றொரு பெண்ணும் எதிரெதிராக ஆட தயாராக
இந்த ஆட்டம் எப்போது முடிந்து நிகிதா எப்போது வர? எனக்கு வேலை இருக்கிறதே. விஸ்வேஸ்வரன் சலிக்க ஆரம்பித்தான். தன் பக்க டேபிளில் பந்தை ஒரு அடி அடித்து எழ வைத்து பின் மட்டையால் எதிர்ப்பக்கம் தள்ளி விளையாட்டை ஆரம்பித்தாள் நிகிதா. முதலில் ஆரம்பிக்கும் போது மட்டும் இப்படி தன் பக்க டேபிளில் பந்தை தட்டவிடலாம் போல, கமலினி சொல்ல விஸ்வேஸ்வரன் என்றபடி எழுந்தான். நீ பார்த்து கொண்டிரு கமலினி, ஒரு ஃபோன் பேசிவிட்டு வருகிறேன். வெளியே போய்விட்டான். எப்படி விளையாடினேன்? மூச்சிறைப்புடன் ஆங்கிலத்தில் கேட்டபடி வந்தாள் நிகிதா. பெண்டாஸ்டிக் மேடம், இந்த கேம் உங்களுக்கு ஃபேவரேட்டா? ரொம்ப பிடிக்கும். விஸ்வாவை எங்கே? சம் பிஸ்னஸ் கால். நீ அன்று ஹோட்டலில் விஸ்வாவுடன் பார்த்த பெண் தானே? உன் பெயர்? நிகிதா தன் ஞாபகத்தை துளாவிக் கொண்டிருக்கையில் கமலினி என்றபடி வந்தான் விஸ்வேஸ்வரன். யா யா கமலினி, மேடமெல்லாம் வேண்டாம், கால்மி நிகிதா. சொல்லு நிகிதா, இங்கே எதற்கு வர சொன்னாய்? என் கேம் பார்க்கத்தான். எப்படி விளையாடினேன் விஸ்வா? அது எனக்கு இந்த கேம் அவ்வளவாக தெரியாதே நிகிதா, பிறகு இதை எப்படி சொல்வேன்? ஓ, இட்ஸ் ஓகே. நிகிதாவின் முகம் கூம்பிவிட கமலினி அவள் அறியாமல் விஸ்வேஸ்வரனின் மணிக்கட்டை தன் இருவிரலால் அழுத்தினாள். புரியாமல் தன் பக்கம் திரும்பியவனின் முகத்தை நிகிதா கவனிக்காத போது கன்னத்தில் ஆட்காட்டி விரல் வைத்து நிகிதா புறம் திரும்பினாள். நிகிதாவை கவனியுங்கள், விளையாட்டை பாராட்டுங்கள், தமிழில் அடிக்குரலில் முணுமுணுத்தாள். அது எதற்கு? விஸ்வேஸ்வரன் விழித்து நிற்க, ட்ரெஸ் சேஞ்ச் செய்துவிட்டு வருகிறேன் என்று நிகிதா உள்ளே போனாள். என்ன சார் இப்படி மக்காக இருக்கிறீர்களே? லவ் பண்ணும் பெண் என்ன சொன்னாலும் அதற்கு தலையாட்ட வேண்டாமா? எப்படி இருக்கிறதென கேட்டால் ஆஹா சூப்பர் என்று தலையாட்ட வேண்டும். ஓ, இதுதான் காதல் படமா? சே, மிஸ் பண்ணிட்டேனே. தன் உள்ளங்கையில் கொத்தினான். சரி, நடந்ததை விடுங்க. இனி நிகிதா வரவும் டேபிள் டென்னிஸை பற்றி நிறைய பேசுங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்கோங்க. சரிதான், ஆனால் எனக்கு டேபிள் டென்னிஸ் பற்றி தெரியாதே. ஐயோ, இதை கூடவா சொல்லித்தரணும்? உங்கள் ஃபோனில் கூகுள் பண்ணுங்க சார். நான் அப்படியே இந்த ஹோட்டலுக்குள் ஒரு ரவுண்ட் போய்விட்டு வருகிறேன். அதற்குள் நிகிதாவிடம் ஃப்ரெண்ட்லியாக டேபிள் டென்னிஸ் பற்றி பேச வேண்டும். சரியா? பெஸ்ட் ஆஃப் லக். அவசரமாக பேசிவிட்டு நகரப்போனவளின் கையை பிடித்தான். இன்னமும் சார் சார் என்கிறாயே. இந்த கேள்வியை கேட்கும் நேரத்தை பார், பற்களை கடித்து கோபத்தை அடக்கியவள், சரி சரி விஸ்வா, கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னமும் நகரவிடாமல் அவள் கைகளை பற்றினான். இங்கே யாரையும் உனக்கு தெரியாதே, எங்கே போவாய்? உன் சேஃப்டி. ஐயோ விஸ்வா, என்னை நான் பார்த்து கொள்வேன். நீங்கள் முதலில் உங்கள் காதலை பாருங்கள். அவன் பிடியிலிருந்து கையை உருவிக்கொண்டு உள்ளே போனாள். ஹோட்டலுக்குள் போய் ஏதோ ஒன்றை ஆர்டர் செய்து சாப்பிட்டு என்று கொஞ்ச நேரம் செலவழித்து விட்டு மீண்டும் அவள் வந்து பார்த்தபோது காஃபி ஷாப்பில் விஸ்வேஸ்வரனும் நிகிதாவும் தோளுரசா அமர்ந்தபடி ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். கமலினி திருப்தியுடன் புன்னகைத்தாள். டியூப்லைட்டு தான் முதலில் சிமிட்டிவிட்டு எரிய ஆரம்பித்து விட்டது, தனக்குள் பேசி கொண்டாள். அவர்களை தொல்லை செய்யாமல் தன் வீட்டிற்கு போக முடிவு செய்தாள். தங்கத்தாமரை மலரே அத்தியாயம் 20. கடைக்கல் நுழைந்து யூனிஃபார்ம் சேலையை மாற்றும் முன்பே விஸ்வேஸ்வரனிடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது. இவன் எப்போது வந்தான்? எனக்கு முன்பே வந்துவிட்டானா என்ன? ஆச்சரியப்பட்டபடி மாடி ஏறினாள். முதல் நாள் அவர்கள் இருவரும் நெருக்கமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் இனி தனக்கு இங்கே வேலை இல்லை என கிளம்பிவிட்டாள் கமலினி. பஸ்ஸில் ஏறி அமர்ந்தவுடனேயே விஸ்வேஸ்வரனிடமிருந்து ஃபோன். கமலினி, எங்கே இருக்கிறாய்? பஸ்ஸில் சார், வீட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறேன். ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தவன் பிறகு சரி என ஃபோனை கட் செய்து விட்டான். இதோ இப்போது காலையில் வந்ததும் அழைத்திருக்கிறான். என்ன கமலினி, இப்படித்தான் சொல்லாமல் அங்கிருந்து ஓடி வருவாயா? உங்களுக்கு ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு தானே சார் வந்தேன். அதை நான் லேட்டாகத்தான் பார்த்தேன். நீ பாட்டுக்கு தனியாக எங்கேயும் பாதை தெரியாமல் போய்விடுவாயோ என பயந்து உன்னை ஹோட்டல் முழுவதும் தேடினேன் தெரியுமா? லேசான படபடப்போடு பேசியவனை வினோதமாக பார்த்தாள். திருச்சி நான் பிறந்து வளர்ந்த ஊர் சார், இதன் மூளை முடுக்கெல்லாம் எனக்கு தெரியும். இதில் எங்கே போய் வழிதவரப்போகிறேன் நான்? ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்திருக்கலாமே. உங்கள் ஏகாந்தத்தை கலைக்க விரும்பவில்லை சார், அதனால் தான் மெசேஜ் பண்ணிவிட்டு கிளம்பிவிட்டேன். அப்புறம் சொல்லுங்கள் சார், உங்கள் லவ்வை சொல்லிவிட்டீர்களா? ஆர்வமாக கேட்டாள். விஸ்வேஸ்வரன் உதட்டை பிதுக்கினான். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இருவரும் கிளம்பிவிட்டோம். ஏன் சார், அதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை. இதெல்லாம் தானாகவா அமையும்? நீங்களாகத்தான் அமைத்து கொள்ள வேண்டும் சார். என்ன பேசி கொண்டிருந்தீர்கள்? நிகிதா ஏதோ டென்னிஸ் பற்றி பேசி கொண்டிருந்தால் நான் ஜெம்ஸ் பற்றி பேசினேன். அவளுக்கு சில விளக்கங்கள் கொடுத்தேன். பேசி கொண்டிருக்கும் போதே நீ வரவில்லையே என உன்னை தேடி ஹோட்டலுக்கு வந்தேன்.
அப்போது அவள் ஏதோ ஃப்ரெண்டோடு வெளியே போகப் போவதாக சொல்லிவிட்டு போய்விட்டால் நானும் வந்துவிட்டேன். என்ன சார் இப்படி சொதப்பி இருக்கிறீர்கள்? ஏன், இருவருக்கும் வேலை என்றால் போய்த்தானே ஆக வேண்டும். அது சரி, என்னென்ன விளக்கங்கள் பேசினீர்களோ? அவள் ஜெம்மாலஜி படிக்கிறாள் என்ற பெயர்தான் கமலினி. ஜெம்ஸ் பற்றிய அடிப்படை விவரங்கள் கூட அவளுக்கு தெரியவில்லை. அதைத்தான் அவளுக்கு விளக்கி கொண்டிருந்தேன். சுத்தம் நிகிதா ஆளை விடுடா சாமி என்று ஓடியிருக்கிறாள். ஏன், நான் அவளுக்கு புரியும்படியாக தெளிவாகத்தானே விளக்கி கொண்டிருந்தேன். கடவுளே! கமலினி தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டாள். அவளுக்கு தேவை உங்கள் விளக்கங்கள் இல்லை சார். அந்த விளக்கங்களை கொடுக்க அவளது ப்ரொஃபஸர் போதும். பிறகு நான் என்ன பேசுவது? கமலினி விஸ்வேஸ்வரனின் முகத்தை ஏறிட அங்கே குழப்பமும் அறியாமையுமே தெரிந்தது. இந்த இன்டர்நெட் காலத்தில் இப்படி ஒரு ஆண்மகனா? நம்பு கமலினி, எனக்கு இந்த விவரங்கள் எதுவும் தெரியவில்லை. நான் படித்தது ஆண்கள் கல்லூரியில். எங்கள் வீட்டில் அப்பா, அண்ணன், நான் என அம்மா தவிர்த்து எல்லோருமே ஆண்களே. பெண்கள் உலகம் எப்படிப்பட்டது, அது எதை விரும்பும் எதை வெறுக்கும் என எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு நண்பர்கள் இருந்திருப்பார்களே, அவர்கள் இதை பற்றி ஒன்றும் பேசியதில்லையா? எதை பற்றி? கமலினிக்கு அவன் தலையில் கொட்டும் வேகம் வந்தது. கேட்கிறான் பார் கேள்வி. மூஞ்சியை பார், 16 வயதினிலே சப்பானி மாதிரி வைத்து கொண்டு. ஆனால் அந்த சப்பானி கூட மயிலை அழகாக லவ் பண்ணினான். இவனுக்கு லவ் என்றால் என்னவென்றே தெரியாதாம். கேட்கிற கேள்வியை சரியாக கேள் கமலினி. ஃப்ரெண்ட்ஸோடு காதலை பற்றியா பெண்களை பற்றியா? காதலை பற்றி என்றால் பேசியதில்லை. அப்படி பேசிய நண்பர்களின் ஒன்றிரண்டு காதலும் கல்லூரி முடியும் முன்பே முடிந்து மறைந்தும் போனது. அதனால் அவற்றை காதல் கணக்கில் சேர்க்க முடியாது. பெண்களை பற்றி என்றால் கல்லூரி காலத்தில் நிறைய பேசியிருக்கிறோம். ஆங், பேசியிருக்கிறீர்கள் தானே. பெண்களை ஓரளவு தெரியும் தானே? தெரியும் என்றால் பெண்களை நண்பர்களோடு சேர்ந்து ரசித்திருக்கிறேன். சில நேரங்களில் கலாட்டா கூட செய்திருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் ஜாலிக்காக செய்தது. அந்த வகை அனுபவங்களை காதல் கல்யாணம் எனும் வாழ்க்கை முழுவதுமான உறவுக்குள் எப்படி பொருத்த முடியும்? காதலும் கல்யாணமும் ஒரு ஆணின் இரண்டு கண்கள் இல்லையா? என்னை பொறுத்தவரை காதலும் கல்யாணமும் ஒருவர் வாழ்வில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வர வேண்டும். அவை அவன் வாழ்நாள் முழுவதும் உயிரிலையாக பிணைந்து வர வேண்டும். கொடிமலர் நெக்லஸ் செய்வோமே, அப்போது ஒரே ஒரு தங்க இலை தான் அந்த கொடி முழுவதும் இருக்கும். ஆனால் அது பின்னி பிணைந்து சுற்றி வருவதை பார்த்தால் நிறைய கொடிகள் இருப்பதை போல் தெரியும். ஓரிலே பவுனாய் ஆரம்பிக்கும் காதல்தான் மனைவி குழந்தைகள் எனும் நிறைய கொடிகளை கொடிமலர்களை உருவாக்க வேண்டும். அந்த பொன் இலையாக குடும்பம் தாங்குபவனாக ஆண் இருக்க வேண்டும். அவனது காதல் ஆபரணத்திற்கு முந்தைய காஞ்சனை போல் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அந்த காதலைத்தான் நான் தேடுகிறேன். அதற்காகத்தான் இவ்வளவு மெனக்கெடுகிறேன். விஸ்வேஸ்வரனின் விளக்கத்தில் கமலினி பிரமித்து அமர்ந்து விட்டாள். இம்மியும் அவன் முகம் விட்டு விலகவில்லை அவள் விழிகள். எப்பேற்பட்ட ஆண் இவன்! சற்று முன் கிண்டலாக அவள் நினைத்தாளே, இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆணா என்று. இவனது இந்த சிந்தனைகளும் இந்த இன்டர்நெட் யுகத்திற்கு பொருந்தவில்லையே. ஆனால் அவள் உடல் முழுவதும் குருதியோடு சேர்ந்து ஓடி தேகம் சிலிர்க்க வைக்கிறதே. தீரமும் செறிவுமாக என் காதல் உயர்ந்ததென்று நிமிர்ந்து நிற்கும் இவன் அல்லவோ உண்மையான ஆண்மகன். இவனை மணக்கப் போகும் பெண் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி! யூ ஆர் கிரேட் சார். இதில் கிரேட் எங்கிருந்து வருகிறது கமலினி? ஏன், பெண்களுக்கு மட்டும்தான் இதுபோல் ஒரே காதல் ஒரே கல்யாணம் போன்ற சட்டதிட்டங்கள் தரப்பட வேண்டுமா? ஆண்கள் என்றால் சேறு கண்ட இடம் மிதித்து தண்ணீர் கண்ட இடம் கழுவி என அலைய வேண்டுமா? எங்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கும்மா. நாங்களும் கற்பை போற்றுவோம். காதல் கனிய மனைவியோடு வாழுவோம். கமலினி எழுந்தாள். விஸ்வேஸ்வரனின் கையை இழுத்து பற்றி குலுக்கினாள். உங்கள் காதல் கிடைக்கப்பெறும் பெண் அதிர்ஷ்டசாலி விஸ்வா. இது போலொரு காதல் உங்களுக்கு அமைய என் வாழ்த்துக்கள். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டாயோ? சார்மோர் எல்லாம் போய் அழகாக பெயர் சொல்கிறாயே. அச்சோ, ஒரே ஒரு டா சொல்லணும்னு நினைச்சேனே. வெறும் பெயர் மட்டுமா சொன்னேன்? கவலை போல் அவள் கன்னத்தில் கை வைக்க தலையை பின்னால் தள்ளி பற்களனைத்தும் தெரிய சிரித்தான் அவன். நாம் தனிமையில் இருக்கும்போதாவது இப்படி பெயர் சொல்லலாமே கமலினி. எனக்கெனவோ முதல் நாளிலிருந்தே உன்னை பணியாளர்கள் வரிசையில் சேர்க்க முடியவில்லை. என் மன உணர்வுகளை எளிதாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய தோழமையாகத்தான் தோன்றுகிறாய். அப்பா, ஒரே கழுத்து வலி! நீங்கள் தூக்கி வைத்த கிரீடம் அவ்வளவு பாரம்! கழுத்தை தடவி தலையை உதற அவள் தலையில் விளையாட்டாக தட்டி சிரித்தான் அவன். எல்லாம் சரி விஸ்வா, ஆனால் இந்த அளவு உயர்த்தி வைத்திருக்கும் உங்கள் காதலை வியாபாரத்தோடு இணைக்கிறீர்களே, அதுதான் எனக்கு உறுத்துகிறது. இதில் என்ன இருக்கிறது கமலினி? நான் எனது இந்த தொழிலை மிக நேசிக்கிறேன். இந்த தொழிலோடு என்னுடன் இணையும் ஒரு இணையை காதலோடு எதிர்பார்க்கிறேன். அந்த காதலை எப்படி பெறுவதென தேடுகிறேன், அவ்வளவுதான். அப்படி தொழிலுக்காக பார்ப்பதில் நீங்கள் எதிர்பார்க்கும் உணர்வு காதல் கிடைக்குமா? எனக்கு சொல்ல தெரியவில்லை விஸ்வா. நான் அறிந்த வரையில்
கேள்விப்பட்டவரை எதிர்பார்ப்புகள் ஏற்று வருவதுதான் உண்மைக்காதல். ஹா, இது சினிமா வசனம். அவனது அலட்சிய தோல் குழுக்கள் கமலினியின் குழப்பத்தை அதிகரித்தது. காதலில் இத்தனை அலட்சியம் வேண்டாம் என்பது அவள் கருத்து. இவனது காதல் கிடைக்க வேண்டுமே என்ற தவிப்பு. சினிமாக்களும் உணர்வு காதலை சொல்வதுண்டு விஸ்வா. எஸ், அதனால்தான் இப்போதெல்லாம் கொஞ்சம் சினிமா படங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். நான் காதல் சொல்ல காதலிக்க அதில் ஏதாவது வழி கிடைக்குமே. இப்படி படம் பார்த்து கொண்டும் என்னுடன் பேசிக்கொண்டும் நேரத்தை கடத்தி கொண்டிருந்தீர்களானால் உங்கள் காதல் ஃப்ரெண்ட்ஸோடு போய்கொண்டே இருக்கும். முடிந்தவரை நிகிதாவோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒருவரோடு ஒருவர் அதிகம் செலவழிக்கும் நேரம்தான் காதலை மிகுதியாக்கும். யா பாயிண்ட். விஸ்வேஸ்வரன் தன் ஃபோனை எடுத்து நிகிதாவை அழைத்தான். சந்திக்க இடம் குறித்தான். டேபிள் டென்னிஸ் நிகிதாவோட ஃபேவரேட் கேம் விஸ்வா. அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டு போங்கள். நிகிதா அதை பற்றி பேசினால் காது கொடுத்து கவனியுங்கள். கமலினியின் ஆலோசனைக்கு ஒப்பி தலையசத்தபடி கிளம்பி போனான் விஸ்வேஸ்வரன். 20வது அத்தியாயம் நிறைவுற்றது.